பார்த்தீங்கன்னா முருகன் மெட்டல்ஸ்ன்னு இந்த கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனிக்கு பக்கத்தில் இருக்குது, ஹோட்டல் சிவரஞ்சனிக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, நான் காமிச்சிருக்கேன். இதோட சைஸ் பாருங்களேன் எவ்வளோ பெருசுருக்கேன்னு. நம்ம பொதுவாக இந்த மாதிரி காப்பரில் பார்த்துருக்கோம், அதே மாதிரி பிராஸில் கூட குத்து விளக்கழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் அம்மன் ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அழகாக இருக்குது. இந்த அம்மன் ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த கார்னர் இருக்கிறது. அப்புறம் பெருமாள் ஸ்டாச்சு இது, அப்புறம் இந்த தீபம் ஏற்றுற மாதிரி அந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. அப்படி காமிச்சிருக்கோம். இந்த பாத்திரம்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பாத்திரம்லாம். அப்புறம் மேலே நம்ம தண்ணி குடிச்சிருப்போம் இல்லைங்களா, சின்ன குட்டி டேங்க் மாதிரி எல்லாமே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஈரோட்டில் முருகன் மெட்டல்ஸ்னு ஒரு ஷாப்பு, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. அது இந்த மாதிரி சின்ன சின்ன குண்டாலாம் பாருங்களேன் அழகாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பட் இது பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ். அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ். அது மாதிரி பெருசு பெருசாக நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கெல்லாம் நிறைய மாட்டியிருக்காங்க, அதே காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சமைச்சிட்டு எடுத்துருப்போம் இல்லைங்களா, இந்த சாம்பார் வெஜிடபிள்ஸு ரசம்லாம் எடுத்துருப்போம்ல, அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் அழகழகான ஷேப்பில் இருக்குது. ஷேப்பில் டிசைனில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செயின் அப்படியே காட்டுறேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் பிராஸில் அது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த குட்டி குட்டி சொம்பு இதெல்லாமே அழகாக இருக்குது. அப்புறம் இந்த காப்பர் கோட்டடு இது எல்லாமே அழகாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி சொம்பெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 220 ருபீஸு. இதுலேயே இந்த மாதிரி குட்டியிலேருந்து பெரிய சொம்புலேருந்து, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம், அப்புறம் இந்த மாதிரி காப்பர் ஓரியன்டடு இது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன யூஸ் பண்ணுற ஜக்கு, அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாமே நிறைய இருக்குது. பாத்திரம் செம்மையாக இருந்துச்சு பாருங்கள், டிசைன் எல்லாம் பண்ணி அழகாக ஒரு ராணி உள்ள உட்காந்துட்டு போகிற மாதிரி, ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி, மேலே இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் மாதிரி சுற்றியும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா சம்படம் தான் ஓப்பன் பண்ணி காட்டேன், அஃபிஷியல் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் வெளியில் டிசைன்ஸும் அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 460. இதை அப்படியே சுற்றி காட்டுற பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. உள்ள இந்த மாதிரி இருக்கும், மேலே இந்த மாதிரி டிசைனாக இருக்கும். மேலே கேப்பு கூட அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பாருங்கள். வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸு, அப்புறம் இதெல்லாமே தராங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய குத்து விளக்குலாம் பாருங்களேன் எவ்வளோ பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து காமிச்சிருக்கேன் என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன், அழகான பாத்திரம்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபேனு, அப்புறம் இந்த மாதிரி ட்ரேஸு எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிட்டில் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாமே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 780 ருபீஸு. அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஹாட் பேக் எல்லாமே இருக்குது. இல்லாமல் இந்த மாதிரி லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. லிஃப்ட்டில் வந்தீங்கன்னா மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அது போக சில ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி கண்ணாடி ஐட்டம்ஸு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஜாடி இதெல்லாமே இருக்குது, இந்த மாதிரி பிளேட்டு, அப்புறம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி இது என்ன சொல்லுவாங்க நான்ஸ்டிக் அது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி காப்பரில் இருக்கிற குடம், அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டா அரிசி வைப்போம்ல, அரிசி போடுறவங்க இது அண்டா மாதிரி பெரிய பாத்திரங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொங்கல் வைப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி, அப்புறம் சாமிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் இந்த மாதிரி பிராஸில் தண்ணி வச்சு குடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பிராஸ் கூட எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இந்த பொங்கல் வைக்கிற பாத்திரம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி குக்கர், அப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கூட அழகாக இருந்துச்சு.